வணக்கம். என் பெயர் ஜான் போஸ்கோ. நான் பலிபிட பணியாளர்களில் 3 ஆண்டுகளாக பணிபுரிகின்றேன். இப்பொழுது புனித டொமினிக் சாவியோவின் தாழ்ச்சியை பற்றி காண்போம். ஒரு நாள் வகுப்பில் ஆசிரியர்கள் இல்லாத நேரத்தில் மாணவர்கள் பெரியதோர் குற்றத்தை செய்தனர். குற்றவாளியை பள்ளியை விட்டு நீக்க வேண்டிய குற்றம் அது. ஆனால் குற்றவாளிகளே ஆசிரியரிடம் ரகசியமாக சென்று குற்றமற்ற டொமினிக் மீது ஒன்றாக அவன்தான் அக்குற்றத்தை செய்தது என்று வீண் பழி சுமத்தினர். அக்குற்றத்தை டொமினிக் செய்திருப்பான் என்று அந்த ஆசிரியர் நம்பக்கூடியதாகியில்லை. எனினும் குற்றம் சுமத்தியவர்கள் ஆசிரியர் நம்பக்கூடிய விதமாக அவ்வளவு உண்மை தோன்ற நடித்து சொன்னதால் அவர் நம்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆசிரியர் வகுப்பில் நுழைந்ததும் குற்றவாளியை பற்றி முதல் பொதுவாக கடிந்து பேசிய பின் சாவியோவை பார்த்து, இக்குற்றத்தை செய்ய நீயும் துணிந்து விட்டாயா? உடனே பள்ளியை விட்டு நீக்கப்பட தகுதியுடையவனாயிருக்கிறாய். ஆயினும் இக்குற்றத்தை செய்தது முதல் முறையாதலால் நல்ல வேலை தப்பித்து கொண்டாய். இதுவே கடைசி முறையாக இருக்கட்டும் என்று கர்சித்தார் டொமினிக். அக்குற்றத்தை செய்தது நான் அல்லவென்று ஒரு வார்த்தை கூறியிருந்தால் அவனுடைய குற்றமற்ற நிலை அனைவருக்கும் விளங்கியிருக்கும். ஆனால் அவர் தன் வாயை திறவாமல் தண்டனை கூறியவன் போல தன் கண்களை உயர்த்தாமல் தலைகுனிந்த வண்ணமாகவே இருந்தான். மறுநாள் உண்மையான குற்றவாளி யார் என தெரிய வர டொமினிக்கின் குற்றமற்ற நிலை அனைவருக்கும் விளங்கியது. நீதியற்ற முறையில் குற்றவாளி என்று தீர்மானித்து டொமினிக்கை கோபித்ததற்காக அவ்வாசிரியர் பெரிதும் மனம் அறிந்திட அவனிடம், டொமினிக், அக்குற்றத்தை செய்தது நீ அல்லவென்று ஏன் எனக்கு ஒரு வார்த்தையை கூறியிருக்க கூடாது என்று கேட்டார். அதுக்கு டொமினிக், குற்றவாளி இதற்கு முன்பே பல குற்றங்களை செய்திருந்த காரணத்தால் சில வேளை இக்குற்றத்தின் காரணமாக பள்ளியை விட்டு நீக்கப்படக்கூடும் என்றும், அதற்கு மாறாக பள்ளியில் நான் குற்றம் சுமத்தப்பட்டது இதுவே முதல் முறையாதலால் அந்நேரமாக நான் மன்னிக்கப்படுவேன் என்றும் எண்ணியதை முன்னிட்டே செயல்பட்டேன். மேலும் அநீத முறையில் குற்றஞ்சாட்டு பெற்ற நமது மீட்பரே சுவை அந்நேரத்தில் தியானித்து கொண்டிருந்தேன். மேற்கூறிய நிகழ்ச்சியில் தீமைக்கு நன்மை செய்யவும் தன் மீது வீண்படி சுமத்தியவனுக்கு சாதகமாக பெருந்தண்டனைக்கு உட்படவும் தயாராக இருந்த புனித சாவியோவின் பொறுமையையும் பிறர் அன்பையும் கண்டு மாணவர்கள் அனைவரும் வியப்படைந்தனர். புனித டொமினிக் சாவியோவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.